ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். ரப்பனா எங்களுடைய ரப்பே, வஆத்தினா எங்களுக்கு, எங்களுக்கு வஆத்தினா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. பார்த்துட்டு வந்தீங்களா ஒருத்தரும், நீங்கள் துவா பாடமாக்கிறீங்க, விளங்கி பாடமாக்கி இல்லை. இந்த பிள்ளைகள் அலிபேத்தே பாடமாக்குற மாதிரி பாடமாக்கிறீங்க, விளங்கி பாடம் ஆத்தினா ரப்பனா ஆத்தினா. இது பயான் சொன்னால் நான் விட்டுட்டு போயிடுவேன் கிளாஸுங்கிறதால, அப்படி கேட்குறேன். அடுத்த வாரத்துக்கு வராமன் எப்படி கேட்குறாரு பயமாவும் வைக்கி. கேள்வி கேள்விகள் கேட்டால் பின்னுக்கு பின்னுக்கு போகிறாங்க. இந்த முன்னுக்கு ஒரு சீட்டு வைக்கி, இதில் மலக்கு மாறிக்கிறாங்க. ஆ ஹை, தொழுகையில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும், அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், எல்லா விஷயத்தையும் முன்சப்பு கூலி மலக்குமார்கள்ட்ட துவா இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குது. இன்னல்லாஹ் வமலாயிக்கத்து யுஸல்லூன அலா ஸுஃபுஃபில் அவ்வல் ஹைர். எல்லாம் ஒரு டாபிக் அங்காலங்கால போயிடும், அதனால இடையில அப்படி நிறுத்திட்டு வரேன் ஹைர். அதனால ரப்பனா வஆத்தினா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, ரப்பனா வஆத்தினா எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ். மா வஅத்தனா, எந்த ஒன்றை நீ எங்களுக்கு வாக்குறுதி அளித்தாயோ, அலா ருசுலி உன்னுடைய தூதர்களை கொண்டு எங்களுக்கு எதை வாக்களித்தாய் அதை தந்து விடியா அல்லாஹ். வலா துக்ஸினா யௌமல் கியாமா, இந்த உலகத்திலையும் தந்துவிடு, மறுமையில் எங்களை நீ என்ன செய்து விடாதே, இழிவுபடுத்தி விடாதே. மூமின்களுடைய பிரார்த்தனை மறுமையில யா அல்லாஹ் எங்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை வலா துக்ஸினி யௌம யுபஅதூன் يَوْمَ لَا يَنْفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ. யா அல்லாஹ், பொருளாதாரமோ பிள்ளைகளோ மனை மக்களோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில் நீ என்னை கேவலப்படுத்தி விடாது. அப்ப லா துஹ்ஸினி, என்னை நீ கேவலப்படுத்தி விடாது. வலா துஹ்ஸினா, எங்களை நீ கேவலப்படுத்தி விடாது. யௌமல் கியாமா, ஏனென்றால் இன்னகலா துக்லிஃபுல் மீஆத், இன்னகலா துக்லிஃபுல் மீஆத். அல்லாஹு தஆலா என்ன வாக்குறுதி அளிக்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியமும் கௌரவமும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உண்டு. யா அல்லாஹ், அதை எங்களுக்கு உலகத்தில் தந்திரியா அல்லாஹ். கண்ணியத்தை இஸ்லாத்தில் தான் தேடணும். எதில் தேடணும் கண்ணியத்தை? இஸ்லாத்தில். மக்கள் பார்க்குறாங்களே என்ன நினைப்பாங்களோ என்று இஸ்லாத்தை விடுறதா, அல்லது இந்த முட்டாள்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய சுன்னா விடுவதா, அப்படி நம்ம எதை செய்யணும், எதை யோசிக்கணும், எதை முதன்மைப்படுத்தணும், எதை முதன்மைப்படுத்தணும், அப்படி நம்ம இஸ்லாத்தில் கண்ணியை தேடணும். நாங்கள் சஹாபாக்கள் பெரும்பான்மையான சஹாபாக்குடைய கருத்து இதுவாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு இழிவான சமூகமாக இருந்தோம். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தான். மீண்டும் அந்த கண்ணியத்தை நாங்கள் ஜஹாலத்துக்குள்ள, ஜாஹிலியத்துக்குள்ள, குஃப்ருக்குள்ள போய் இழக்க நாங்கள் தயார் இல்லை என்று சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கை ஆகப்படித்தான் வாழ்ந்து காட்டினாங்க. இன்ன கலா துக்லிஃபுல் மீஆத், அல்லாஹு தஆலா ஒரு காலமும் அவனுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய போறவன் இல்லை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களை நாளை மறுமையிலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அனுப்புவது அல்லாஹ்வின் மீது கடமை, அல்லாஹு தஆலா நிச்சயமாக அப்படி செய்வான். ஒக்கதாலிக்கு ஹக்கன் அலைனா, எங்கள் மீது கடமை, நுஞ்சில் முஃமினீன், ஒக்கதாலிக்கு ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது, முஃமின்களை பாதுகாப்பது அல்லாஹ் சொன்ன எங்களோட கடமை. அதே மாதிரி நாளை மறுமையிலே யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசம் அவர்கள் மீது உண்டு, நிச்சயமாக மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வார்கள், செல்வார்கள். அப்ப இந்த பிரார்த்தனை, அஞ்சு பிரார்த்தனையும் எவ்வளவு ஆழமான விஷயங்கள், இன்னும் அழகாக என்ன செய்யலாம், இன்னும் விவரிக்கலாம். நம்ம அடுத்த துவாக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப உங்களுக்கு விளங்கச்சா இது ஹை? இப்ப இந்த துவாவை நீங்க மைண்ட்ல எடுத்துடணும், அதாவது இந்த துவா இதுதான் சொல்ல வருது, இந்த துவா இதுதான் சொல்ல வருது என்பதை நம்ம சிந்தனைக்கு எடுத்து தான் இந்த துவா ஓதணும். சிந்தனைக்கு எடுத்து என்ன செய்யணும், இந்த துவா ஓதணும். அப்ப அந்த வசனங்களை ஓதுற நேரம், ஆலிமரானுடைய கடைசி வசனங்களை ஓதுற நேரம் நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து உணர்ந்து ஓதணும். ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது தர்ஜமா பார்க்கணும். ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் ஞாபகம் தானே, சென்ற வார கிளாஸ்ல ஹை ரைட். இந்த துவாவை யார் பாடமாக்க போறீங்க, இந்த ஓத போறீங்க, பாடமாக்கி இப்ப ஓதும் பாய்.